வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஏதாவது ஒரு அநியாயம் அக்கிரமம் ஏதாவது நடந்தால் ரொம்ப பொங்குவேன். இப்போல்லாம் வந்து பொங்குறது கிடையாது. ஏன்னா ஏல இவனுங்களுக்கு இதெல்லாம் தேவைதான், என்ன இவனுங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். ஆனாலும் வந்து இது கடைசி புகழ் நீதிமன்றம், அது நீதிமன்றமே வந்து சொதப்பும்போது கொஞ்சம் திக்குன்னு ஆயிடுது. யாரோ சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதியாக அவர் வந்து இந்த கொரோனா காலத்தில் மாஸ்க் போட்டுக்காம காரில் இருக்கிற ஃபோட்டோவை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டு வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸில் போஸ்ட் பண்ணாப்புல இருக்கு. அதுவும் ஐயாவில் குத்தமாக, அதில் குத்தவாளின்னு டிசைடு பண்ணி ஆச்சான். என்னங்கடா இதெல்லாம்! ஏ, நம்ம கமல் தான் ஒரு படத்தில் சொல்லுவார், பொய்யோட கொஞ்சம் நிஜத்தையும் கலந்து சொல்லுங்கடா, அப்போ தான் நம்புவாங்க. இப்போ எல்லாமே ஒரே சரியாக போயிட்டுருக்குன்னு வைங்களேன், முட்டால் கூட முயற்சிக்குவான், முட்டால் கூட முடிச்சுக்குவான். இப்போ நாம் இன்றைக்கி நேத்தா பார்க்குறோம், இந்த அமித்ஷா இந்த சொராபுதீன் என்கவுண்டர் வழக்கில் ஏன் ஆஜராகலை அப்படின்னு ஒரு ஜட்ஜி கேட்குறாரு, டிக்கெட் போட்டானுங்க. இன்னொரு ஜட்ஜி, அவர் கூத்து பெரிய கூத்து, அவர் ஒரு உதவியாளரை நியமனம் பண்ணுறார். அப்புறம் அது ஏதோ சம்திங்கிறான், அந்த அம்மாவை கோர்ட்டுக்கே ரெஸ்டோர் பண்ணிடுறார். அந்த பெண்ணுடைய கணவருக்கு ஏதோ டார்ச்சர் கொடுக்குறாங்க, அந்த பொண்ணு ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்குது, தன் மீதான புகாரை தானே விசாரிக்கிறார். பாபரி மஸ்ஜித் கேஸில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுக்குறார். பார்த்தா உடனே கொய்யால ராஜ்யசபா எம்பி. இது என்னடா மேட்டர்னா, நான் வந்து பச்சையாக சொல்கிறேன், இது மார்க்கெட்டிங் பிராண்டிங் ரொம்ப முக்கியம், இல்லை வந்து விலை குறைஞ்சிடும், இன்க்ளூடிங் ஃபார் ப்ராஸ்டிடியூஷன். இப்போ புதுசாக ஒரு குட்டி வந்து லைனுக்கு வருதுன்னு வைங்களேன், ரேட்டு கூட இருக்கும், அது பலான்தா இல்லையா அப்படின்னு தெரிகிற வரைக்கும் ரேட்டு கொஞ்சம் கூடவே இருக்கும். இது பலானதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னு வைங்க, கடைசியில் நாலு நாவுக்கு வந்து சேர்ந்துடும். இப்போ நான் வந்து நீதியை நிலைநாட்டணும், நேர்மையை நொட்டணும் அப்படின்னு கூட சொல்லலை. இதை வச்சு பொழைக்கிறீங்கள, இதை வச்சு பொழைக்கணும்னா கூட கொஞ்சம் பில்டப் பண்ணணும், கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா புசுக்குன்னு போயிடும். என்ன கருமண்டா இதெல்லாம்! இங்கே ஆந்திராவில் வந்து ஹைகோர்ட்டு செம்மையாக பல்பு வாங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கொரோனா இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த அரசு ஊழியர்களுக்கு பாதி சம்பளம் ஒரு தவணையில், அடுத்த 16வது நாள் இன்னொரு தவணை, இப்படி ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு யாரோ ஒரு பக்கி ஹைகோர்ட்டுக்கு போகிறான், உடனே ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்குது, என்னடானா 12% வட்டியோடு உடனே திருப்பி கொடுக்கணும். இது என்னடா ஆச்சுன்னா, இதுதான் சடன் ட்விஸ்ட்டுங்கிறது. அரசு ஊழியர்கள் சங்கம் இந்த நெருக்கடி காலத்தில் எங்களுக்கு வட்டியெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கான். இப்போ உன் முகத்தை கொண்டுட்டு போய் எங்கே வச்சுப்பேன், யோசிச்சு பார்க்கலாம். இது ஏதாவது ஒன்று ரெண்டு தப்பாக இருந்தால் சரி பரவாயில்ல, இப்போ அண்ணா கூட சொல்லி வச்சுருக்கார், சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு, ஒய்ஜி போட்டோன்னு விட்டுடலாம். சொல்லி வச்ச மாதிரி ஒரே ரூட்டில் நூல் பிடிச்ச மாதிரி போயிட்டுருக்கானுங்க. சுத்தம் என்ன சுத்தம்! இதே எதுவுமே வந்து என்னடான்னா, இப்போ அவா அவா வந்து சம்ஸ்கிருதம் இருந்தால் தான் டாக்டர் படிக்க முடியும், அதனால் வைத்தியோ நாராயணா. இதே சூத்திரம் வந்து டாக்டருக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க, அப்போ வந்து என்னடா ஆகும்னா, டாக்டர் பையன்லாம் திருட்டு பையன். அதே மாதிரி தான் இந்த பத்திரிக்கை கூட.
எல்லாமே. அதாவது வந்து நீங்கள் இந்த சமூக நீதி திராவிட இயக்கங்களால் எந்த அளவுக்கு நிலைநாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, கடந்த 50 ஆண்டுகளில் வந்த பத்திரிக்கை ஜோக்ஸ் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா போதும். அவன் எந்தெந்த கேட்டகரி மேலெல்லாம் வந்து ஜோக் பப்ளிஷ் பண்ணியிருக்கானோ அந்த கேட்டகரியிலெல்லாம் சமூக நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டது அப்படின்னு அர்த்தம். இந்த நீதிமன்ற நீதி அமைப்பை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்? இங்கேயும் சமூக நீதி வரணும், இங்கேயும் இடஒதுக்கீடு வரணும். அப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில் அவாய்ட் பண்ண முடியும், இல்லை ரொம்ப கஷ்டமாக போயிடும். பாவம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.